ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, டம்ளர் ரொம்ப நாள் நம்ம வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகிடும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை இந்த வீடியோவில் வந்து எப்படி பிரித்து எடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து இதுக்கு ரெண்டு டிப் கொடுக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டி இருக்க டம்ளர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இருக்க ரெண்டு டம்ளர் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அந்த ரெண்டு டம்ளர் டைட்டாக இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு இடையில் இந்த ரெண்டு டம்ளரையும் வச்சு லைட்டாக அப்படியே மேலாப்பில் தூக்கி விட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். கஷ்டப்படாமல் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து கஷ்டப்பட தேவையே இல்லை. லைட்டாக வச்சு ஒரே லைட்டாக மேலே தூக்கி விட்டாலே போதும், ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ அடுத்த டிப் என்னன்றதை பார்த்துடலாமா. இப்போ நான் அதுக்கு வந்து இன்னொரு டம்ளர் எடுத்துருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒட்டி இருக்குது. இப்போ வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா சமையல் எண்ணெய். அந்த எண்ணெயை வந்து இந்த ரெண்டு டம்ளருக்கும் இடையில அந்த எண்ணெயை வந்து ஸ்பூன் வச்சு லைட்டாக படுறாப்பில் ஊற்றி விடலாம். அது ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா அது நல்லா ஃப்ரீ கொடுத்துட்டு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்களும் நல்லா பயனடைவாங்க. இப்போ இது மாதிரி ஊற்றி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் வந்து அதை ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா டீப்பாக உள்ள வரைக்கும் இறங்கிடும். அதுக்கப்புறமேட்டு ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், எந்த வித கஷ்டமுமே இல்லாமல் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ரெண்டு டிப்பில் எந்த டிப் ஃபாலோ பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளவு தான் சூப்பரான இந்த கிச்சன் டிப்பை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.